நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 60 சீரிஸ் பார்க்கணும் இல்லையா. இது வந்து எப்பயும் போல் தேர்ட் குரூப் டு டுவெல்த் குரூப். இதை எதுலேருந்து ஆரம்பிக்க அப்படின்னா ஆக்டிங் எம். இதோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 89. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒரு 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க யாருன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அவங்கள வந்துட்டு இது வந்து ஆக்டின் எம். இதுக்கப்புறம் வரனால அவங்களுக்கு ஆக்டினைட்ஸ் அல்லது ஆக்டினாய்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கப்புறம் 14 ஆட் பண்ணப்போ 104. ருதர்ஃபோர்டியம், டப்னியம், சீபோஜியம், போரியம், ஹாசியம், மெய்ட், நீரியம், டாம்ஸ்டாட்டியம், இவங்க யாருன்னா ரோண்ட் ஜென்டியம் அண்ட் தென் கோப்பர் நிக்கம் லாஸ்ட் எலமெண்ட். இவங்களுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். இதில் இதுலேயும் நம்மளுக்கு என்னது நோபல் கேஸ் எழுதுவோம் இல்லையா. நோபல் கேஸ் யாருன்னா ரேடான். ரேடான் இதுக்கு வந்து 7s அண்ட் 60 ஆர்பிட்டரில் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். எப்பையும் போல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எஸ் ஆர்பிட்டர்லாம் 2-2 ஃபில் ஆகும். இதில் ஒரு சிம்பிள் என்ன, நான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் இருக்கு நான் சொல்கிறேன். ஸோ 2-2 ஃபில் பண்ணுவோமா. 2-2-2-2-2-2-2-2. இந்த இடத்துல ரோட் ஜென்டியமுக்கு மட்டும் நம்ம 1 போட போகிறோம் அண்ட் தென் அதே மாதிரி நம்ம டி எலக்ட்ரான் 10 ஃபில் ஆகும் அது எழுதுவோம். 1-2-3 எழுதுமா. 1-2-3-4-5-6-7-8-9 வரணும். ஆனால் அந்த இடத்துல என்னது ஒரு எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அது அடுத்ததில் ஆக்ட் ஆகும். 9 பதிலாக நம்ம எழுதுவோம் 10 அண்ட் தென் 10 அவ்வளோதான். பேசியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம 4 சீரீஸ்க்குமே அதாவது 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ் அண்ட் 6D சீரீஸ்க்கு பார்த்து முடிச்சிட்டோம். நான் லைட்டாக ஒரு ரீகேப் தரேன், நீங்கள் பார்க்குங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அல்லது 3D சீரீஸில் நம்மளுக்கு யார்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறா, ஸ்கேண்டியம் 2 யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் வரைக்கும் இருக்காங்க. அட்டாமிக் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது வந்து 21. 10 எலமெண்ட்ஸ் இருக்கனால நம்மளுக்கு 30 போய் முடியுது. அண்ட் தென் பாப்பமா 4S. எஸ் என்ன பண்ணணும், 2-2 ஃபில் பண்ணணும். பட் குரோமியம் அண்ட் காப்பருக்கு நம்ம என்ன செய்வோம், பார்ஷலி ஃபில்டு, எஸ் எலக்ட்ரானில் பார்ஷலி ஃபில் ஆகிருக்கும். ஸோ 1-1 போட போகிறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, டி எலக்ட்ரானில் டி ஆர்பிட்டலில் வந்துட்டு குரோமியம் மட்டும்தான் ஹாஃப்லி ஃபில்டு, நம்ம காப்பர் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு, இதோட எஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் பார்ஷலி ஃபில்டு. ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன். குழப்ப வேணாம். எஸ் ஆர்பிட்டலில் குரோமியம் அண்ட் காப்பருக்கு 1-1 போட போகிறீங்க. இது எல்லாத்துக்குமே 2-2 தான் இருக்குது. 3Dல வந்துட்டு நம்ம எப்பயும் எழுதுவோம். பட் இந்த இடத்துல 1 ஆட் ஆகுது. தட்ஸ் ஆல் அவ்வளோதான். இந்த இடத்துல 9 வர வேண்டியது, 1 ஆட் ஆகிறப்ப 10 அவ்வளோதான். இது புரிஞ்சுருங்க. எல்லாத்துலேயுமே லாஸ்ட் எலமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாக தான் ரெண்டுமே, அதாவது எஸ் ஆர்பிட்டலும் சரி டி ஆர்பிட்டலும் சரி ஃபுல்லாக தான் போட போகிறீங்க. இதோட நோபல் கேஸ் ஆர்கான். நெக்ஸ்ட் வந்து யார் வராங்கன்னா 4D சீரீஸ் அதே மாதிரி எழுத போகிறீங்க. உட்ரியம்லேருந்து கேட்மியம் வரைக்கும் இருக்காங்க. இவங்களுக்கு நோபல் கேஸ் கிரிப்டான் எழுதுவீங்க. 5S அண்ட் 4D ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபில் ஆகிறப்ப 2-2 போகணும். பட் தேர்ட் எலமெண்ட்லேருந்தீங்க நம்மளுக்கு 1-1 எலக்ட்ரான் தான் இருக்குது, ஃபில் ஆகும். இதெல்லாம் நம்ம கீழே என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் தென் 5D சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஜெனான் நோபல் கேஸ் லேந்தனம்லேருந்து மெர்க்குரி வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம 4 அட்டாமிக் நம்பர் 57 அதோட அட்டாமிக் நம்பர் சொல்லியோ சாரி இதோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 39 அண்ட் தென் என் சென் 48. இது 57-18 நல்ல 14 எலமெண்ட்ஸ் நம்ம விட்டுருவோம். ஏன்னா அவங்க எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இது லேந்தனம்க்கு அடுத்து வரனால லேந்தனாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜெனான் எழுதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் 6-6 போகிறப்ப எல்லாத்துலேயுமே 2-2 போடுறீங்க. பட் பிளாட்டினம் அண்டு கோல்டுக்கு மட்டும் பார்ஷியலி ஃபில்டு 1-1, அதுக்கேற்ற மாதிரி 1 எலக்ட்ரான் நம்ம கீழே ஆட் பண்ணிக்குவோம். அண்ட் தென் 60 சீரீஸில் யார்லேருந்து ஆக்டினியம்லேருந்து அண்ட் தென் கோப்பர் நிக்கம் வரை ஃபினிஷ் ஆகிறாங்க. இதோட நோபல் கேஸ் வந்து ரேடான். எஸ் அண்ட் டி அடுத்து நம்ம ஃபில் பண்ணுவீங்க. 2-2 போட போகிறீங்க. இதில் வந்துட்டு நம்ம ரோயட் ஜெனியமில் மட்டும் 1 எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டலில் போடுவீங்க. அது வந்து என்ன செய்யும், கீழே ஆட் ஆகிக்கும். அவ்வளோதாங்க. இப்போ 4 டி சீரீஸ் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 3D, 4D, 5D அண்ட் 6D. ஓகேங்களா. இதுக்கு நம்ம என்னென்ன நோபல் கேஸ் யூஸ் பண்ணோம், ஃபர்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணது வந்து ஆர்கான், தென் கிரிப்டான், தென்
Xenon யூஸ் பண்ணோம், லாஸ்ட் இதுக்கு Radon யூஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் வர சீரீஸ் 3D சீரீஸ்னால என்ன பண்ண என்ன பண்ணுவீங்க, 3D 4Dனா 4D 5Dனா 5D 6Dனா 6D. ஸோ இதுக்கு முன்னாடி வரது வந்துட்டு 4S 5S 6S 7S. இதுக்கப்புறம் ஃபில் பண்ணக்கூடிய நம்பர்ஸை நம்ம இங்கே பார்த்தோம். ஓகே, எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.